சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு சூஸ் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மா சமையல் ஃபுட் சேனல். இன்னைக்கு நான் ரெண்டு விதமான கொண்டக்கடலை ரெசிபியை சமைச்சு காமிக்க போறேன். ஃபர்ஸ்ட் ரெசிபி பார்த்தீங்கன்னா ருசியான கொண்டக்கடலை சுண்டல். ரெண்டாவது ரெசிபியை பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியான சன்னா சாட். வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை கச்சானை நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ராத்திரியே ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. கொண்டக்கடலை கச்சானை நீங்கள் ராத்திரியே ஊற வச்சாதான் வேக வைக்கும் போது நல்லா சாஃப்டாக வரும். இதை இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள், அரை டீஸ்பூன் உப்பு நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு மூணு விசிலுக்கு வேக விடுங்க. ப்ரெஷர் குக்கர் இல்லாதவங்க நார்மல் பானையில் ஒரு அரை மணி நேரம் மிதமான தீயில் வேக விடுங்க. இதை நான் மூணு விசில்லையே எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் கொண்டக்கடலை கச்சா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்டி கொண்டக்கடலை கச்சானை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு தாளிப்பு, அதுக்கப்புறம் ஒரு வெட்டின வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. ஒரு ஐந்து பட்டை மிளகாவை வெட்டி சேர்த்துக்குங்க. கருவேப்பிலையை கொஞ்சம் கூடவே சேர்த்துக்குங்க. நல்லா மணமாக வாசமாக இருக்கும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கொண்டக்கடலை கச்சானை தாளித்து பொங்கலுக்கு ஸ்பெஷலாக சாப்பிடுவோம். வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமாக வர வரைக்கும் வேக வச்சுக்குங்க. இப்போ வாங்க வடிகட்டி வச்ச கொண்டக்கடலை கச்சானை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஏற்கனவே இதில் வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கப்புறம் இது ரொம்ப நேரம் வேக தேவையில்ல. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை அடைச்சிருங்க. அருமையான கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிருச்சு. இதை பார்க்கவே ருசியாக இருக்குல்ல. பொதுவாக மலேசியாவில் இதை பொங்கல் கூட வச்சு சாப்பிடுவோம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிபி ரெடி ஆயிருச்சு. வாங்க அடுத்த ரெசிபியை பார்க்கலாம். இந்த ரெண்டாவது ரெசிபியை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி. பொதுவாக கொண்டக்கடலை சுண்டல் செய்யும் போது மிச்ச மீதி இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். அடுத்தது இதில் வெட்டின பொருட்களை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி வெட்டி போட்டுக்குங்க. உரப்புக்கு பச்சை மிளகா இல்லை ஊசி மிளகா சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ருசி கொடுக்கும். பொடிசாக வெட்டின புதினா இலையும் மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது இதில் மயோனீஸ் சேர்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க.
இதுல தயிர் கூட சேர்த்துக்கலாம், செம்மையா இருக்கும். இப்ப இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இங்க பாருங்க, இந்த மாதிரி ஏதாவது முறுக்கு வகைங்க இருந்தா கூட நீங்க இதுல சேர்த்துக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா நான் லூலு சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினேன். கொஞ்சமாக பட்டை மிளகாய் தூளை சேர்த்துக்குங்க. சிறு சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். கடைசியாக கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லேசாக கிளறி விடுங்க. சிம்பிள் அண்ட் ஈஸியான சானா சாட் ரெடி ஆயிருச்சு. மிச்சமான கொண்டக்கடலை சுண்டலில் இந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இன்னைக்கு கொண்டக்கடலை வச்சு ரெண்டு ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கேன். பொங்கல் வர இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருக்கு. இந்த ரெசிபிலாம் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லா மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.